பொதுவாகவே பால் வந்து ரொம்ப அவசியமான உணவுங்கிறதுல எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு. பால் வந்து ஒரு நல்ல உணவு தான், சந்தேகம் கிடையாது. அதுல நிறைய சிறப்பு கூறுகள் இருக்கு. ஆனா எது எந்த சூழல்ல யாருக்கு தேவையோ அவர்கள் மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு குழந்தை வளரக்கூடிய பருவத்துல ஒரு 3 வயசு வரைக்கும் இருக்கும், வீனிங் பீரியட்ல வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம், 3 வயசு வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் ஒரு மாதவிடாய் முடிகிற சமயத்துல பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம், கால்சியம் டெஃபிஷியன்சில. இல்லைன்னா சப்போஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கன்வாலசன்ஸ் பீரியட், ஒரு வியாதியில பிற உணவுகளை செரிக்கக்கூடிய தன்மை இல்லை, அந்த நேரத்துல எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி தினம் தினம் பால் சாப்பிடணும், எவ்ரிடே ஒரு கப் ஆஃப் மில்க் சீப் டாக்டர்வே எல்லாம் வந்து வணிக கருத்து என்பது என்னுடைய கருத்து. அது வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மீன் நல்லா சாப்பிட்றவருக்கு பால் அவசியம் இல்லை, பயிறு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு பால் அவசியம் இல்லை. இன்னைக்கு வேகன் ஃபுட்டுடைய ரிசர்ச் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பால் தான் பல பிரச்சனைகளை உருவாக்குறது என்று அவர்கள் நிறைய ஆய்ந்தறிந்து சொல்றாங்க. அதனால அவசியம் இல்லாமல் அது பால் தேவையில்லை. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பட்டர் மில்க் வேணும் தான், மோர் சரிதான். மோர்ல இருக்கக்கூடிய கால்சியம், மோர்ல இருக்கிற ப்ரோபயாட்டிக், மோர்ல இருக்கிற லாக்டோபாசிலஸ், இது பல வகையில நமக்கு உடலுக்கு நல்லது தரக்கூடியது. கண்டிப்பா தினசரி மோர் எடுத்துக்கொள்வது நல்லது. நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போமே பிணி என்று பாடியிருக்காங்க சித்த மருத்துவர்கள். அதனால மோர் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுங்க. பால் அவசியப்பட்டால், தேவைப்பட்டால் உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தால் நீங்கள் அங்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம் மில்க் எடுத்துக்கணும்.